Praise the Lord. ராக் ஜீசஸ் ராயல் ஃபேமிலி சர்ச் குடும்பத்தாருக்கு நசரேன இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் உங்களுக்கு வாழ்த்துதலை கொண்டு வருகிறேன். ராயல் ஃபிலிம் குடும்பத்தாருக்கும் எனக்கும் 7th ஹாப்பி சர்ச் ஆனிவர்சரி வாழ்த்துதலை கூறிக்கொள்கிறேன். ஆடு வரங்களை முடித்து ஏழாவது வருடத்துக்குள்ளாக கடந்து செல்கிறோம். இது ஒரு பரிபூர்ணத்தின் ஆண்டு. ஸோ பின்னாடி திரும்பி பார்க்கும்போது ஆச்சரியமாக இருக்குது. தேவன் எவ்வளோ நல்லவர், கிருபை எவ்வளவு பெரியது, தயவு எவ்வளோ ஆச்சரியமானது, புரிந்து கொள்ள முடியாது. தேங்க்யூ டாடி. 5 வருஷத்துக்கு முன்னாடி மா பார்த்த மாதிரி இன்னைக்கு யாருமே இல்லை. ரொம்ப சீக்கிரமாக அந்த நாட்கள் ஓடி போயிருக்கு. கர்த்தர் அனைவருடைய வாழ்க்கையை தலைகளாக மாற்றியிருக்கிறார். பெரிய பெரிய சாட்சிகளை நாம் கேட்கிறோம். திருநெல்வேலியில் மட்டும் இல்லை, உலகம் பூரா ராட்சஸ் ராய ஃபேமிலி சர்ச் குடும்பத்தார்கள் பறந்து விரிந்திருக்கிறார்கள். இங்கே பேசப்படுகிற தேவனுடைய வார்த்தைகள், அவருடைய அன்பு, அவருடைய தயவுடைய இரக்கம், தேவன் எப்படி மனிதனை உயர்த்துகிறார், எப்படி ஒரு வாழ்க்கையை தலைகளாக மாற்றுகிறார், எப்படி ஒரு மனுஷன் அப்படி பிரச்சனைகளுக்கு தேவனிடத்திலிருந்து தீர்வை பெற்றுக்கொள்ள முடியும் என்று ஆணித்தரமாக போதிக்கப்படுகிற வார்த்தைகள் அவர் வாழ்க்கையிலே மிகப்பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணி இருக்கிறது. ஏதோ ஒரு பட்டணத்தில் அல்ல, உலகம் புறா அநேக சாட்சிகளை நாம் கேட்கிறோம். கர்த்தர் நல்லவர். தேங்க்யூ ஃபாதர். எவ்வளவு குடும்பங்கள் கெட்டப்பட்டிருக்கிறது, எவ்வளவு உறவுகள் கெட்டப்பட்டிருக்கிறது. அன்னைக்கு சாதாரணமா பிசினஸ் பண்ணவங்கலாம் இன்னைக்கு கோடி ரூபாய்க்கு மேல டர்ன் ஓவர் பண்றாங்க. தரமான வேலையில் இருக்கிறாங்க, அதை திறம்பட செய்யறாங்க. எவ்வளோ சாட்சிகள் ஒரு இளைஞர்கள் வாழ்க்கை கெட்டப்படுகிறது. இதை வந்து கேட்குற ஜனங்கள் தேவனிடத்தில் இன்னும் அதிகமாக கெட்டி சேர்கிறார்கள். தேவனுடைய அன்பை அதிகமாக அவர்கள் ருசிக்கிறார்கள். தேவனுடைய சபையை கொண்டு அப்படிப்பட்ட வெளிச்சங்களை ஜனங்களுக்கு தருகிறார். இந்த சபையின் மூலியமாக அவர் லட்சக்கணக்கான ஜனங்களை அவர் ஆசீர்வதித்திருக்கிறார். இன்னைக்கு அவர்கள் தேசமும் பறந்து விரிந்து ஆரோக்கியமாக, பலமாக, களிப்பாக, சந்தோஷமாக, குடும்ப மகிழ்ச்சியாக, உறவுகளில் நல்ல ஒரு நிலையில் இன்று இருக்கிறார்கள். அனைவருடைய வாழ்க்கை மாற்றப்பட்டிருக்கிறது. செழிப்பாக, சாதாரணமாக இருந்த அநேக ஜனங்கள் இன்று செழிப்பாக வாழ்க்கையெல்லாம் தேவன் உயர்த்தி இருக்கிறார். ஸோ சின்ன வயதிலே பால செயல் எடுத்து தேவன் வல்லமையை பயன்படுத்துகிறார். ஸோ ரொம்ப சந்தோஷம் அவருடைய நண்பராக இருக்கிறதுல. அவர் உயர்வதிலே நான் இப்போ மகிழ்ச்சி அடைகிறேன். 2003 நான் அவரோட பாலகிறேன். நாங்கள் எப்படி இருந்தோம், இன்னைக்கு ஆண்டவர் எவ்வளோ உயர்த்தியிருக்காருன்னு சொல்லி. தேங்க்யூ டாடி, தேங்க்யூ. நீ நல்லவர். ஸோ முழுக்க முழுக்க அதேவனுடைய தயவு, அவருடைய இரக்கம், ஜனங்கள்லாம் பெரிய நிலையை அடைய வேண்டும், தேவனுக்கு சாட்சிகளை வாழ வேண்டும். அது ஏதோ வாய்ச்சவடா இல்லை, கூட்டமாக இல்லை, இது காரியங்களை செய்து முடிக்கிறவர்களாக பெரிய அவருடைய வாழ்க்கையின் சாதனைகள் மூலியமாக மற்றவர்கள் பேசுகிறவர்களாக
அப்படிப்பட்ட ஒரு கூட்டத்தை அவர் எழுப்பிக் கொண்டிருக்கிறார். சூப்பர். தேவன் அப்படிப்பட்ட தரிசனங்களை அவர் கொடுத்திருக்கிறார். ஸோ அதற்காக தேவனுக்கு நன்றி. நம்ம குடும்பத்தார் எல்லாருக்கும் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். ஒவ்வொரு வாழ்க்கையிலேயோ உலக மாற்றங்களை கண்டிருக்கிறேன். இந்தியாவில் மட்டும் இல்லை, வெளி தேசத்துலேருந்தும் ஜனங்கள் ஃபோன் பண்ணுவாங்க. ஏன்னா நம்ம சர்ச்சில் பிரதருக்கு மட்டும் ரசிகர்கள் கிடையாது, ஒவ்வொருத்தருக்கும் இருக்காங்க. எல்லாரையும் ஜனங்கள் அவ்வளோ நேசிக்கிறார்கள், யாவும் வச்சுக்கிறாங்க. அதான் நினைக்கும் சந்தோஷமாக இருக்குது. ஸோ தேங்க்யூ. ஓகே, ஜஸ்ட்டு ஒரு சின்ன வார்த்தை மட்டும் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஆண்டவர் போட்டதை இந்த 2007 தேவன் சொன்னார், எந்த ஜனத்திற்கும் செய்யப்படாத, இவரை யாருக்கும் செய்யாத அற்புதங்களை அதிசயங்களை நான் இந்த ஜனத்துக்கு செய்வேன். இதுவரை வாழ்க்கையில் நீங்கள் பார்த்துராத, இல்லை இந்த ஜனம் பார்த்துராத ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை தேவன் இந்த ஜனத்தை கொண்டு செய்வார், இந்த ஜனங்களுக்கும் செய்வார், இந்த ஜனத்தை கொண்டும் செய்வார். யாரும் பார்க்காத அல்லது ஏற்றுக்கொள்ள முடியாத, அப்படி பிரமித்து போகிற அளவிலே தேவன் உங்களை கொண்டு செய்வார் காரியங்களை, அப்படிப்பட்ட காரியங்களை. நீங்கள் பஞ்சத்திலும் அல்லது பாலைவனத்திலும் வயல்வெளியிலும் எங்கே இருந்தாலும் நீங்கள் செழிப்பீர்கள். எங்கே இருந்தாலும் உங்கள் இலை கருகி போவதில்லை, உங்கள் இலை வாடி போவதில்லை. கடவுளை நம்பி வாழ்கிற உங்கள் வாழ்க்கை, உலகம் இன்று இக்கட்டான நிலைமையை மாற்றிக்கொண்டது, விழித்து கொண்டிருக்கிறது. அநேக ஜனங்கள் எதிர்காலத்து குறித்த கேள்வியோடு இருக்கிறார்கள், பயத்தோடு தயக்கத்தோடு. ஆனால் அநேகர் கீழே செல்கிற இந்த வேளையிலே நீங்கள் மேலே வேகமாக எழும்புகிறீர்கள். நீங்கள் மேலே வேகமாக எழும்புகிறீர்கள். நீங்கள் நினைக்காத இடத்திலிருந்தெல்லாம் உங்களுக்கு ஒத்தாசைகள் வரும். நீங்கள் நினைக்காத இடத்திலிருந்தெல்லாம் உங்களுக்கு கம்பெனிக்கு ஆர்டர்ஸ் வரும். உங்களுக்கு நினைக்காத இடத்திலிருந்தால் உங்களுக்கு ஆஃபர் வரும். நீங்கள் நினைக்காத இடத்திலெல்லாம் உங்களுக்கு ப்ரொமோஷன் வரும். நீங்கள் எல்லாத்தையும் விளக்கப்பட்டிருக்கிறீர்கள். நீங்கள் வறுமைக்கு விளக்கப்பட்டிருக்கிறீர்கள், வியாதிகளுக்கு விளக்கப்பட்டிருக்கிறீர்கள், எல்லா இல்லாமைகளும் விளக்கப்பட்டிருக்கிறீர்கள். உங்களை எதுவும் தொட முடியாது. விசேஷமாக உங்கள் ஒவ்வொருவரும் மீதும் மிரக்கல் மணி நான் பேசுகிறேன். இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில், புத்திக்கு அப்பாற்பட்ட விதத்தில் பண வரவுகள் உங்களுக்கு உண்டா? ஆச்சரியமான விதங்கள் இல்லை. இப்படிலாம் வருமா அப்படின்னு நம்ம பல மணி நேரம் யோசிக்கிற விதத்தில் ஆண்டவர் பல பண வரவுகளை உங்களிடத்துக்கு வரப்பண்ணுவார். அநேக நாட்களாய் தடையாக இருக்கிற காரியங்கள் உங்களுக்கு இலகுவாய் முடியும், இலகுவாய் முடியும். சிலவங்க எவ்வளோதான் முட்டி மோதி முக்கி முக்கி செஞ்சாலும் செய்ய முடியாத விஷயத்தை எப்படிங்கிறதுக்குள்ள நீங்கள் செஞ்சு முடிப்பீங்க. மலை தாழ்ச்சியான வருடத்தில் நீங்கள் தப்பாமல் கணிதருவீர்கள், நீங்கள் தப்பாமல் கணிதருவீர்கள். ரொம்ப வேகமாக வளருவீங்க, ஃபினான்ஷியலாக வேகமாக குரோத் ஆவீங்க, உங்கள் பிஸ்னஸ்ஸு ஓஹோன்னு வளரும், பெரிய பெரிய பதவிகளுக்கு போவீங்க. இங்கே இப்போ இருக்கிற சிச்சுவேஷன்லாம் மேட்ரே கிடையாது நமக்கு. ஆண்டவர் வேறு லெவலில் அவங்க தூக்கி கொண்டு போவார், வேறு லெவலில் தூக்கி கொண்டு போவார். இதுவரை பார்த்தது நீங்கள் கோடியை பார்த்துருக்கலாம், லட்சத்தை பார்த்துருக்கலாம், பெரிய பதவிகளை பார்த்துருக்கலாம், இதெல்லாம் சும்மா ட்ரையல் தாங்க. நீங்கள் இதுவரை பார்த்ததுலாம் டீச்சர் தான், மெயின் பிக்சர் இனிமேல் தான் இருக்குது, இனிமேல் தான் இருக்குது மெயின் பிக்சர். சும்மா ஆண்டவர் உங்களை வச்சு செய்ன்னு செய்ய போகிறார். ஸோ ஹாப்பியாக இந்த வருடத்தை கொண்டாடுவோம். விசேஷமாக விருதப்பாளர் செய்கிற முத்துவ நிதிய தம்பி ஜோஷுவை எல்லாரையும் மனதார ஆசீர்வதிக்கிறேன். குடும்பத்தாரை கர்த்தர் அவர்களை என்னிருப்பதை பார்க்கலாம் இன்னும் 1000 மடங்கு பெருக பண்ணுவாராக. நல்ல ஆரோக்கியமாய், பலமாய், சுகமாய்,
இன்னும் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் கழிப்புமாய், இன்னும் அநேக கோடி ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாய் இந்த குடும்பம் இருப்பதாக என்று வாழ்த்துக்கிறேன். இவர்கள் வாசம் கர்த்தர் நாட்டின சந்தன மரத்தை போல தேசமெங்கும் போகும். நதியோரத்திற்கு கேதிரி மரத்தங்களை மரங்களை போல அவர்கள் ஓங்கி வளருவார்கள். இஸ்ரவேலே, நீ பாக்கியவான். ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவன் யார் என்று எழுதப்பட்டிருக்கிறதே. எஸ், அநேக ஜனங்கள் பார்த்து இவன் கொடுத்து வைத்தவன், இந்த குடும்பம் கொடுத்து வைத்தது என்று சொல்வார். கடற்கரை மன்னத்தலையாய், வானத்தின் நட்சத்திரத்தை போல நான் அவருக்கு ஒரு கூட்டத்தை கொடுப்பேன் என்று சொன்ன தேவன் அதை செய்ய உண்மையுள்ளவராக இருக்கிறார். அநேகரை அவர் தந்திருக்கிறார் உலகம் முழுவதும். ஜஸ்ட் இது ட்ரையல் தான், மெயின் பிக்சர் இனி மேலே தான் இருக்கு கண்ணா. ஸோ தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச், நன்றி டேடி. Bye. See you. Sumar Hilly.